வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மணிரத்னம் டைரக்ஷனில் கல்கியோடைய கதையான பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சோழ குலத்தையே வேரோடு அழிப்போம். பொன்னியின் செல்வன் பார்ட் 2 PS2 ஒரு வழியாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லாமல் அதையும் தாண்டி மணி சார் நிச்சயம் நம்ம முதுகில் தான் குத்த போகிறார். இருந்தாலும் இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 பார்த்தே தொலைவுன்னு நம்பி ஒரு சிலர் பார்க்க போனாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் ஒருவேளை தப்பி தவறி படத்தை நல்லா எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் முடிவில் என்ன நடந்ததுன்னா பெரும்பான்மையான மக்கள் என்ன நினச்சாங்களோ அதான் ரிசல்ட். இந்த படம் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் போக போக குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் படு சொதப்பல், அதுவும் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாவோ இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு தூங்காமல் வந்தவங்களோ இல்லை லைட்டாக உடம்பு சரியில்லாதவங்களோ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயம் படம் முடியும்போது நல்லா குரட்டை விட்டு தூங்கியிருப்பீங்க. அந்தளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அலாதியான மயக்கமும் அதீத தூக்க வரத்துக்கு பல பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒரு கேடுகட்ட ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருக்காரு மணிரத்னம். உடனே ஒரு கூட்டம் வந்துடும், நீ தமிழனா, ஒருத்தன் நம்ம வரலாறு படமாக்கியிருக்கான், அது எவ்வளோ மட்டமாக இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து விட்டு கொடுத்துடலாமா, நீ சேர வம்சமோ சோழ வம்சமோ பாண்டிய வம்சமோ நமக்குள்ளே நீ வேற நான் வேறன்னு அடிச்சுக்கிறது விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கொஞ்சமும் சதைச்சது இல்லை, நம்ம எதிரியான பாகுபலிக்கு இணையாக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பொய்யா பேசி ஒப்பேத்தலாம் வாங்கன்ட்டு ஒரு கூட்டம் வந்துடும். கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்கள், ஒரு பொய்யை எவ்வளோ நாளைக்கு பேச முடியும்? பாகுபலி இன்றைக்கி டிவியில் போட்டால் கூட எத்தனையோ நல்ல சீன்ஸை திரும்ப திரும்ப பார்த்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு, இப்போ ஓடிடியிலும் இருக்குது. அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சீன் திரும்ப பார்க்குற மாதிரி மணி சார் எடுத்து வச்சுருந்தாரா, எங்கேயாச்சும் ஒரு ஆழமான உழைப்பை போட்டிருந்தாரா, குறிப்பாக படத்தில் வர எந்த ஒரு கேரக்டராச்சு அந்த கதையோட ஒரிஜினல் கேரக்டர் மாதிரி அந்த கதையை படித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் மனசில் தோணுன மாதிரி யாராச்சும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதே தான் இந்த பாட்டிலையும் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பிரமாதமான திரைக்கதை யுக்தியுமே இல்லாமல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் அப்படின்ற பேர் இருக்கே தவிர்த்து படத்துக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் எதாவது பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. 70 வருஷமாக யாருமே எடுக்க முடியாத கதையை ஒரு வழியாக எடுத்து வச்சிட்டோம், நான் தான் இதை முதல்ல எடுத்தேன் அப்படின்ற ஒரு பேருக்காக மட்டுமே எடுத்த மாதிரி இருக்குது. பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவங்க இந்த படத்தை பார்த்து என்னடா இப்படி சொதப்பி வச்சுருக்காங்கன்னு புலம்பெருத்து ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த கதையை சுத்தமாக படிக்காதவங்க இந்த கதையோட பெருமையை அக்கம் பக்கம் சொல்கிறத கேட்டு தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்தவங்களாம் ஏண்டா இதெல்லாம் ஒரு கதை, இதுக்காடா இந்த கூனிங்க, பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சிருக்கியா, பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சிருக்கியான்னு புக் ஃபேரில் 1,000,000 புக்கு விற்று இன்றைக்கும் நம்பர் 1 செல்லிங்கில் இருக்க கதை இதானா, நல்லா இருக்குடா உங்கள் டேஸ்ட்டு தூ அப்படின்ட்டு காரித்து போகிற மாதிரி இந்த படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் எடுத்தது மூலம் மணிரத்னம் இந்த படத்தில் நடித்தவங்களும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அப்பேற்பட்ட கல்கிக்கும் அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த பொன்னியின் செல்வன் மூலமாக. என்னப்பா இப்படி சொல்கிற, அவ்வளோ மட்டமாக இருக்குது படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் இந்த படம் ஒரு டிவி சீரியலோட நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரொம்ப பெருசு. இத்தனை கதாபாத்திரம் கொண்ட கதையை இவ்வளோ ட்விஸ்ட்டு இவ்வளோ ஃப்ளாஷ்பேக் கொண்ட ஒரு கதையை எப்படி ஒரு 3 மணி நேர படத்துக்குள்ளே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சுருக்க முடியாத அப்படின்ற ஆச்சரியத்தால் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. சொல்லப்போனால் PS2லேயே ஒரு சில முக்கியமான கேரக்டரை ஒரு சீன் கூட காட்டவே இல்லை. இவங்க சொல்லப்படுற கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் ட்விஸ்டெல்லாம் படம் பார்க்குற யாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை. இதில் கொடுமை என்னென்னா பொன்னியின் செல்வன் நாவலே ஒரு உண்மை கதை கிடையாது, அது ஒரு பொய்யான புனைவு, கல்கி நல்லா ஊரை ஏமாத்திட்டாருன்னு ஒரு பக்கம் கல்கியை திட்டிகிட்டு இருக்காங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளாம் போகவே இல்லை, உள்ளது உள்ள மாதிரியே நடந்தது மட்டும் தான் சொல்லணுன்றதுக்கு சினிமா ஒன்றும் நியூஸ் கிடையாது. அப்படின்னு பார்த்தா பேய் படம் சைஃபை மார்வல்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் பித்தலாட்ட மாதிரி தெரியலையான்ட்டு அதையும் திட்டு போகலாம். ஆனால் உலகம் ஃபுல்லாக நிறைய வசூலி கூச்ச படங்கள்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரியான படங்கள் தான். அதனால் சினிமான்றதுக்கு ஒரு எல்லையெல்லாம் கிடையாது. படம் பார்க்குற ஆடியன்ஸே எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ரசிக்கிற மாதிரி எடுத்தாலே அதுவே போதும். அதில் மேற்கொண்டு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது, மக்களுக்கு பயனுள்ள வரலாறை காட்டுறதுலாம் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 அந்த மாதிரி ஒரு கன்றாவும் இல்லை. ஒட்டு மொத்தமாக இந்த படம் முடியும் போது பொன்னியின் செல்வன் யார், எப்பேற்பட்டவர், அவர் தஞ்சை பெரிய கோயிலை எப்போ கட்டினார், எப்படிப்பட்ட ஆட்சி புரிஞ்சாருன்ட்டு படம் முடியும் போது ஜெயம் ரவி வச்சு சப்டைட்டில் மாதிரி ஒரு 4 விஷயம் போடுவாங்க. ஒட்டுமொத்த தேட்டரும் எழுந்து கை தட்டின சீன் அது. எப்பேற்பட்ட மரியாதையை மக்கள் அவர் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். வெறும் வார்த்தையில் கிடச்ச அந்த எமோஷன் இந்த படத்தில் எங்கேயாச்சும் கிடச்சிதா மக்களுக்கு? அப்படி ஒரு 4 நல்ல சீனை கிரியேட் பண்ண முடியல பார்த்தியா இந்த மக்கள் கூட்டங்களுக்கு. மொத்தமாக படம் முடியும் போது படுத்தே விட்டேன் ஐயா, இவ்வளோ தான் கதை, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? மதுராந்தங்கள்லாம் மன்னராக மாட்டார், சேந்தன் அமுதன் தான் மன்னராவார், பூங்குழலி தான் மகாராணி அப்படின்னு தான் கல்கி எழுதினாரு அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் திட்டிகிட்டு இருக்கா, பிரச்சனை அது கிடையாது. இது வரைக்கும் சொன்ன கதையில் என்னத்தை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிச்சேன் லாஸ்ட் இந்த 10 நிமிஷம் ஒழுங்காக காட்டுறதுக்கு, போதும் போதும் எழுந்து போங்க, இனி பொன்னியின் செல்வன் பற்றி பேசுவேன் அப்படின்னு படம் பார்க்க போன நம்மள எல்லாரையும் ஊம குத்தா குத்தி விட்டார் மணிரத்னம். விக்ரம் செத்ததுக்கப்புறம் அந்த எமோஷன் சுத்தமாக ஆடியன்ஸ் கிட்ட கன்வே ஆகலை. அந்த நேரத்தில் கார்த்தி, த்ரிஷா, ஜெயம் ரவி, பிரகாஷ் ராஜ்லாம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஐயோ எப்பேற்பட்ட மன்னனை கொண்டுட்டியே அப்படின்ற பதட்டம்
யாருக்குமே இல்லை. விக்ரம் செத்ததுக்கு அப்புறம் படம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போகுது. விக்ரம் இருக்கிற வரைக்குமாச்சும் படம் கொஞ்சம் குத்துயிரும் கொலையுருமா உசுரடாவாச்சு இருந்தது. எங்கே அவர் படுத்தாரோ அங்கேயே முழுசாக படமும் படுத்துச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத சீன்ஸு, கிளைமேக்ஸில் ஒரு போர் காட்சி வச்சுருக்காங்க. எவன் எவன் அடிக்கிறான், எவன் எப்படி செத்தா என்ன, படத்தை முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. படம் முடியும் போது ஏறஃபான் ஒரு பாட்டு பாடுறாரு, ராஜ ராஜ சோழன்ட்டு. உண்மையிலே அந்த பாட்டு ரொம்ப தரமாக இருந்தது. தூங்குற எல்லாரையும் பதட்டமாக தட்டி எழுப்பினாரு. பொன்னியின் செல்வன் முடிஞ்சிச்சுப்பா கிளம்புங்கப்பா. அந்த ஃபினிஷிங் டச் ரொம்ப நல்லா இருந்தது. திரிஷா கார்த்தி லவ் போஷன் நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா ராய் விக்ரம குத்தி கொள்ற சீன் நல்லா இருந்ததுன்ட்டு. படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் உண்மையிலே நல்லா இருந்தாலும் அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பை எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி சீன் வைக்கணும், அதுக்கான டீட்டெயிலான ஒர்க் எதுவுமே பண்ணல. எங்கேயோ ஒன்று ரெண்டு சீன் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த படத்தை முழுசாக நல்லா இருக்குன்னு சொல்லிவிட முடியாது. படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயாச்சு ஒரு மூணு பாட்டு முழுசாக வந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒரு பாட்டு முழுசாக வரல. நான் ஏற்கனவே சென்சார் ரிவியூவில் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தில் நிச்சயமாக மணி ஒரு பாட்டு முழுசாக வைக்க மாட்டார் பாருங்கன்ட்டு அதே மாதிரி தான் விட்டுருக்காரு. ஒரு காலத்தில் ஒரு படத்தில் ஆறு பாட்டு ஏழு பாட்டு இருந்ததுன்னா ஒவ்வொரு பாட்டு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட மொத்த பாட்டு மணி ரத்னம் படத்துக்குள்ளே முழுசாக வைப்பார். நீங்கள் பழைய படம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் அதேமாரி படம் பண்ணணும், அதான் பண்ணியாச்சே அப்படின்ட்டு. அவருக்கு பாட்டு பிடிக்கல, வயசாக கொஞ்சம் மூளை மாறும்ல, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு வாலண்டியராக வெயிட் பண்ணுறாரு. நம்ம என்ன அவர்கிட்ட விரும்பி பார்த்தோமோ அதையே அவர் வேணான்றாரு. சொல்ல போனால் இது மணிரத்னத்துடைய மிஸ்டேக்கே கிடையாது. நம்ம இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எதிர்பார்க்கறது தான் தப்பு. அவருக்கு இவ்வளோ தான் எடுக்க வரோம், இதுக்கு மேலே வராது அப்படின்றது தான் உண்மை. அதனால் தேவையில்லாமல் புலமாதீங்க, கதராதிங்க. ஏதோ இந்த கதை மேலே வச்சிருந்த மரியாதைக்காக போனாமல் போகணும்னு இந்த படத்தை பார்த்து தொலைங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, நம்ம ராஜராஜ சோழனுக்கு செய்கிற ஒரு மரியாதையை நினச்சிக்கிட்டு எல்லோரும் இந்த படத்தை பார்த்தோம். அவர் மேலே உள்ள பற்றால் 100க்கு 1 60 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி இது ஒரு வேலைக்கு ஆகாத படம். கொரோனா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பெத்த பிள்ளையே தப்பு செஞ்சால் மற்றவங்க மட்டும் திட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி திட்டுவோம்ல, அந்த ரேஞ்சில் தான் இந்த படம் இருக்குது. அதனால் கோவத்தில் ரொம்பவும் திட்டம் உள்ள இவங்கள. இதில் வேறு எம்ஜிஆரும் கமல்ஹாசனும் அந்த வந்தியத்தேவன் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். இந்த படம் முடியும் போது எந்த கேரக்டராச்சும் நம்ம மனசில் பதியுதா, டைட்டில் கேரக்டரான பொன்னியின் செல்வனுக்கே படத்தில் வேலை கிடையாது. சரி, ஆதித்ய கரிகாலன் செத்துட்டான், அவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அவனுடைய கண்ணோட்டம் எந்த மாதிரியானது, சோழ நாட்டை இன்னும் எப்படியெல்லாம் வளமையாக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியாலஜி வச்சுருந்தான்னா, திடீர்னு அவன் செத்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரியான நிறைவேறாத ஆசையெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் பொன்னியின் செல்வனான நான் நிறைவேற்றினேன், அதெல்லாம் இந்த சோழ வம்சம் நிறைவேற்றியது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாலும் அந்த ஆதித்ய கரிகாலன் மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏப்பா நீ சொல்கிறதுலாம் கற்பனையாச்சேப்பா, உண்மையில் அப்படிலாம் இல்லையன்னு கேட்டா, அட படமே கற்பனை தான், உருப்படியே ஒரு நாலு நல்ல சீனை சேர்த்தா தான் என்னவா கேட்டால் கதையை மீறி ஒன்றும் எடுக்க மாட்டேன்னுவே. ஆனால் இந்த கதையிலே பல கேரக்டர் துண்டா விட்டுட்டு இதான் கதைன்னு எங்களை ஏமாத்தவும் செய்வே. என்னதான் ஏன் சொல்ல வர, படத்தில் என்னதான் நல்ல நல்ல டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாலும் பெருசாக இம்பாக்டாக இல்லை. குறிப்பாக ஏறமான பிஜிஎம்மே பல இடங்களில் சொதப்பில் தான் இருக்குது. ஒரு பக்கம் ஊமே ராணி சாவுறாங்க, இன்னொரு பக்கம் பொன்னியின் செல்வன் ஒரு 10 பேர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அந்த டைமில் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு பாருங்க, ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு மாசான சீனை எதிர்பார்த்துருந்தாங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ மொக்க பண்ணமோ பண்ணி வச்சுருக்காரு மணி சார். அதாவது மக்கள் எதிர்பார்க்கறதை எதையுமே நான் செய்யவே மாட்டேன்டா, நான் ஒரு வித்தியாசமானவன், உங்களை அப்படி தான் கோவப்படுத்துவேன், எரிச்சலாக்குவேன், கதற விடுவேன். அந்த இன்டர்வல் பிளாக்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா ஜெயம் ரவி ஒரு மதம் கொண்ட யானையை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் எதிரிங்களை பல பேர் அடித்து விளாச்சிட்டு ஒரு சிங்கம் யானை மேலே போகுது அப்படின்ற மாதிரி சீனை வச்சுருந்தா தேட்டரில் ஆடியன்ஸ் இன்டர்வியூல் எழுந்துன்னு கை தட்டியிருப்பான். சேச்சாச்சே நாயா வைக்கிறேன், நாயினா ராஜமொழியா, நான் மணிரத்னம், அப்படித்தான் எடுப்பேன். அடுத்த படத்தில் சந்திப்போம்.